இங்கேயுமே நான் ஒரு ஆள் போய் துப்பு பிடிக்கல. இந்த வீடியோ நான் ரீசெண்டாக பண்ண வீடியோ நிறைய பேருக்கு தப்பாக போய் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புரியும் புரியும். முதல்ல இந்த 4 வருஷமாக நான் வீடியோ பண்ணுறேன், என் சேனலில் ஒரு தடவையாச்சு ஒரு கிரியேட்டர் பற்றி அவங்க பேர் எடுத்து ஒரு ரீல்ஸோ ஒரு வீடியோவோ ஏதாவது போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ சடனாக கேக் வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்ட்டை பேசுகிறேன், இந்த பக்கம் கல்யாணின்னு ஒரு ரீல்ஸ் போடுறேன், இதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சி, சென்டிபி மாதிரி நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதுக்கு அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உடனே தூக்கிட்டு ஆடக்கூடாது, உடனே தூக்கிட்டு ஆடக்கூடாது. சென்டிபி தாக்கப்பட்டார் அப்படின்னு அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டு, அந்த வீடியோக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி ஒரு கமெண்ட் செக்ஷனில் இப்படி ஒரு இது வருதுன்னா அப்போ அது எந்த அளவுக்கு வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்குல்ல. நானும் என்னோடய வீடியோவில் அந்த இன்ஸ்டன்ட் பற்றி பேசியிருப்பேன், அது ஒன்றும் வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரிலாம் நான் பேசலை. இதை கூட வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் நான் பேசலை. நார்மலாக என் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், அதுதான் என்னோடய ஜானர். யூஸ்வலாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட் பற்றி எப்பவுமே பேசுறது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பேசி போட்டேன். இதெல்லாம் விட இனிமே தான் மெயின் சாப்டரே இருக்குது. கல்யாணி சீரீஸ் யாருக்காக, யாரை மீன் பண்ணி போட்டீங்க? வேற யாரு, நான் தான், நானே தான். சம்மந்தப்பட்டவர் காட்டின கமெண்ட் செஷன் வந்து என்னோடதுதான். நான் ஒரு கிரியேட்டர், சரியா? ஒரு கமெண்ட்டை ஹைட் பண்ணக்கூடவா எனக்கு தெரியாமல் இருக்கும், அதுவும் என் வீடியோலேயே. நான் தற்கூரியா கூட இருந்துட்டு போறேன், ஆனால் இவ்வளோ தற்கூரியா இருப்பேனா எனக்கு தெரியல. 1000 likes வருது ஒரு கமெண்ட்ல, அந்த கமெண்ட்டை வந்து நான் விட்டுருக்கேன்னா அந்த கமெண்ட் என்ன மீன் பண்ணணும்னு தெரிஞ்சுதானே நான் விட்டுருக்கேன். அதை என்ன, நான் தான் அது அந்த வீடியோவில். ஸோ என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சுதானே விட்டுருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் கல்யாணி சீரீஸோட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த கல்யாணி என்டர்ஸ் யூகே. அந்த வீடியோவில் நீ கமெண்ட்டை திறந்த உடனே மேலே ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருக்கோம், ஐ டாக்ஸ் என்டிவின்னு. அந்த கமெண்ட்டை போட்டது நான் தான், அதை பின் பண்ணதும் நான் தான். இவ்வளோ கமெண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கல்ல, கமெண்ட்டை திறந்த உடனே இருக்கிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை ஏன் அதை நீங்கள் படிக்கவும் இல்லை, உங்கள் வீடியோலையும் ஏன் போடல? ஸோ ஒரு ஹோலாக இந்த கல்யாணி சீரீஸ் வந்து யாரை பற்றி பேஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் எபிசோடுக்கு போகலாம், போட்டதே 3 episode தான், அதில் போகலாம். ஹே காய்ஸ், யூகேல ஏன் பஸ் எல்லாம் ரெட் கலர்ல இருக்குன்னு தெரியும்? இன்னைக்கு யூகேல எப்படி ரோட் கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு நானே படம் போடுறேன், வித் டேட்டோட போடுறேன், பாருங்க. UK ல இருக்கிற ஒரு தமிழ் வீடு, ஆஃப்கோர்ஸ் வி கேன் ஹேவ் அ UK ல இருக்கிற ஒரு தமிழ் வீடு, ஆஃப்கோர்ஸ் சம்பந்தமே இல்லாத UK ல இருக்கிற ஒரு தமிழ் வீடு, ஆஃப்கோர்ஸ் நமக்கு கிட்ட. வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோ வந்து 20th January போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போடும்போதே வந்து கமெண்ட்ல ஃபுல்லா ஏமா UK போட்டு சாவடிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்பவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 2 மாசம் முன்னால UK ல ஏன் மொட்டை மாடி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஊர்ல வந்து டெரஸ், அதாவது மொட்டை மாடி அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அது கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த UK மொட்டை மாடி இல்லைங்கிறதுலாம் உனக்கு ஒரு கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக அடுத்தது என்ன போட போறேன், UK நடந்து போறது போகக்கூடிய அப்படின்னாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலே அவங்க அப்படி சொல்ல உடனே நடந்து போகிறதுல என்ன வித்தியாசமாக இருக்குது UK அதை நம்ம போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என் மண்டை போச்சு, ஒரு கிரியேட்டராக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்தது வந்து சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சக கிரியேட்டர் வந்து அதே நான் நினச்ச ஒரு வீடியோவை அப்படியே வந்து போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, ஓகே அப்போது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதே மாதிரி ஒரு யோசனை, கிரியேட்டர்ஸ்னால் இன்னும் நார்மலாக இதே மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது, ஓகே அப்போ இதை நம்ம ஒரு கண்டென்ட்டாக வந்து அதுவும் ஒரு ஃபன்னான ஒரு வேல வந்து டெலிவர் பண்ணலாம், கல்யாணி இவங்கன்னெலாம் சொல்லாமல் ஃபன்னு கல்யாணி அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரு டெலிவர் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக நான் ஆரம்பித்த ஒரு சீரீஸ். நான் யார் பேரும் சொல்லலை, எதுவும் பண்ணல, ஆனால் அதை நான் போட்டேன், அந்த வீடியோவை போட்டேங்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க. யோ, ரீசெண்டாக ஒரு பெரிய புடுங்கி இன்ஃப்ளூயன்சர் வீடியோவை பார்த்தேன், கல்யாணின்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன கர்மத்துக்கு இப்போ வந்து புதுசாக வர இன்ஃப்ளூயன்சரை கலாச்சிட்டு இருக்கா வந்து, அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அந்த ஜானர் நான் கிடையாது. பட் கமெண்ட்ஸில் பார்த்தேன் தெரியல நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கானு எல்லாருக்குமே தெரியும். சீ போ தூ அப்படி இந்த துப்பலை வந்து அவளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவ மூஞ்சிலே போய் எறியட்டும். சீ போ தூ அப்படி இந்த துப்பலை வந்து அவளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவ மூஞ்சிலே போய் எறியட்டும். இந்த மாதிரி என்னோட வீடியோல இது வரைக்கும் நான் யாரையுமே இந்த மாதிரி நான் பேசினது இல்லை.
தேர்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், அவங்க என்னை என்ன மோடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதுக்கு நான் கொடுத்த ரிப்ளை அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒரு கண்டென்ட், அதுவும் அது மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக டெலிவர் பண்ணணுமேன்ற இந்த கண்டென்ட் தான். எங்கேயுமே நான் ஒரு ஆள் போய் துப்பு இந்த வீடியோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஹோல் வீடியோ இப்பதான் வந்துச்சு, அதுல என்னன்னா லைக் நான் ஏதோ பெரிய கிரியேட்டர் மாதிரியும் இவங்க ஏதோ சின்ன கிரியேட்டர்ஸ் நான் வந்து ஏதோ மட்டம் தட்டு பேசுன மாதிரியும் இவங்களை எல்லாம் நான் வளரக்கூடாதுன்னு, நான் ரொம்ப சின்ன கிரியேட்டர் தான் நானும் கம்பேர்ட் டு அ லாட் ஆஃப் பீப்புள், ரொம்ப சின்ன இடத்துல இருந்து நானும் தான் வந்திருக்கேன், அங்கே பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கும் தான் தெரியும். ஒரு ஃபுல் வீடியோ ஃபுல்லாக ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன். எனக்கு ஒரு விஷயம் தான் இதில் ஞாபகம் வருது, கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா, ஒரு சைபர் புல்லிங்னால ஒரு 18 வயசு பொண்ணு வந்து இறந்து போனாங்க கமெண்ட்ஸ்னால. அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன நிலைமையில இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது, என் பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, போடுறங்க துப்பு. அதுக்கு ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போய் சென்டிபி அது இதுன்னு போடுறது, அதை பார்க்குற நிலைமையில நான் என்னவா இருக்கேன், நான் அந்தளவுக்கு பண்ணியிருந்தேன்னா ஐ டிசர்வ் டு பி, நான் அந்தளவுக்கு பண்ணியே ஆனால் நான் ஐ என்ன நான் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அஃபெண்ட் ஆயிருந்துச்சு ஒரு ட்ரோல் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்களும் பதிலுக்கு ஒரு ட்ரோல் வீடியோ வந்து போட்டிருக்கலாம், அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரோல் நான் பார்த்துருக்கேன் முன்னாடிலாம், ஓ இந்தியாவில் இப்படி இருந்த பொண்ணு இங்கே போயிட்டு ரொம்ப சீன் போடுறா, அதெல்லாம் நடக்கிறது உண்டு, ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருந்துச்சு. இப்போ வேர்பலாக அப்யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ, என்னையை மட்டும் டார்கெட் பண்ணி நான் ஒரு சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு இது, நான் ஏதோ பெரிய கிரியேட்டருமே நான் பண்ணல அது, ஆனால் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ, நான் என்ன நான் சொன்ன உடனே அப்படி கேட்டுருவாங்களா, இல்லை நான் அப்படியே தான் வீடியோ போட்டால் என் ஃபாலோவர் சும்மா இருப்பாங்களே, என்ன கேள்வி கேட்பாங்க என் வீடியோவில் என் நான் போட்ட கல்யாணி சீரீஸோட கமெண்டில் அந்த அளவுக்கு ஹேட்ரட் கமெண்ட் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கும் வராத, அப்படி வந்திருந்தா முதல்ல நான் ரிமூவ் பண்ணுவேன், அது வாய்ப்பே இல்லை, நான் அப்படி விடுற ஆளும் கிடையாது, அந்தளவுக்கு என் கமெண்ட்ஸே வரல, இன்ஃபேக்ட் நான் ஒரு இது கூட ஹைட் பண்ணல, வரவே இல்லை. ஆனால் ஒரு டார்கெட்டாக இந்த சின்ன கிரியேட்டர்ஸ் நம்ம இவங்கெல்லாம் பெரிய கிரியேட்டர் சொல்லி அது ஒரு கேங்கசம் மாதிரி ஆக்கி ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு கீழே இறக்கி வச்சு பேசி போடுற அளவுக்கு ஒரு ஹேட்டை கொண்டு வராங்க அப்படின்னா. ஸோ கைஸ், இனிமே நான் கல்யாணி சீரீஸ் போட்டாலும் அது என்ன சார்ந்தோம், பீப்புளுக்கு ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர் அவங்கள பொறுத்தனதான் ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்குமே தவிர, இவங்க அவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது அதை நான் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு இதுக்கு யாராவது போடுவாங்க அது இது அதுவும் நமக்கு வேண்டாம். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு, ஸோ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன்.